அதுக்காக இப்படி நாலு மணிக்கா கோழியே இப்பதான் குக்கரக்கோ கோணி கூவிக்கு நான் டீ கடைக்கே அஞ்சு மணிக்கு தான் போவேன் இப்படி அநியாயமா என் தூக்கத்தை கெடுத்து விட்டோம் நாலு மணிக்கு எழுப்பி தூங்க கூட ஏன் தூங்க கூடாது நாலு மணிக்கே ஒரு ஒரு வீடா பாற்கார மாதிரி போய் தட்டி எழுப்புல என்ன நினைப்போம் உனரு நீ போய் எல்லாரும் வீட்டையும் எழுப்பி விட்டுவாங்க போங்க உங்களை டூர் கூட்டு போகிறேன்னு சொன்னதும் தப்பு நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு லட்சம் தந்திருக்கேன் எப்போ தஞ்சோனர் ஆ நீட்டை அடிச்சினா கழிச்சி விட்டுருக்கேன் அதனால் என்னெல்லாம் கொஞ்சம் மரியாதையே நடத்திருக்குறேன் போகும் நாலு லட்சம் மணிக்கே வந்து இன்னொரு நேரம் போய் தூங்குங்க போங்க எனக்கு நைட்டே பயணத்துக்கு வரல எல்லா எடுத்து எனக்கு வந்து எழுப்பி வந்தேன்

அதுவும் உங்க வீட்டுக்குள்ள வந்த பிறகு ரொம்ப பாசம் அதனால தான் இலவசமா கூட்டிட்டு போறேன் இந்த மீன் கறி எல்லாம் இலவசமா கூட்டி போற என்ன கூட்டி போல எங்க வீட்டுல மட்டும் எல்லாருக்கும் லட்ச லட்சமா வாங்கியா ஓனர் அத சொன்னனே ஓனர் அவியே எனக்கு மீன் தர ஓனர் மீனே அவ அந்த நாலு பீத்த மீனை தந்துட்டாங்க கேங்க அவளுக்கு 1 லட்சம் போடுவியா கா நான் யார் உனக்கு யார் தெரியாத உனக்கு நான் அவ ஓனர் என் பிள்ளை சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை அதுவளுக்கு 1 லட்சம் வாங்கி இருக்கானே இதெல்லாம் என்ன நியாயம்

நீங்க என்ன கேது ஒரு வாய் சோறு தந்தேன்னு சொல்லுங்க ஓனர் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு மீன் குழம்பு பிரியாணி ஆக்கி ஆக்கி தின்னுகிட்டு தானே இருக்கியே பாவம் குழந்தை பிள்ளை பக்கத்து வீட்டுல பாம்போல இருக்காளேனு ஒரு வார்த்தை வந்து கேக்குறீங்களா சாப்பிட்டியா நீ என்ன ஓனர் நீங்க உங்க மேல எப்படி பாசம் வரும் எப்படி இலவசமா செய்ய முடியும் சொல்லுங்க ஓனர் ஆனா ஒண்ணு இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நீங்க என்ன காசு தரல ஓனர் தர வேண்டிய காசுல கழிச்சுக்கா சொல்லிருக்கேன் நியாயம் வச்சிருங்க மறந்துடாதுங்க எப்படி பார்த்தாலும் நீங்களும் இலவசமா தான் வந்த மாதிரி வாரிய பக்கத்து வீட்டுல இருந்துட்டு கொஞ்சம் இறக்கம் இல்லாம தான் நடந்துட்டோமோ பாசமா இருந்தா நம்மளுக்கு காசு வாங்காம கூட்டு போய்ப்பா உங்களுக்கு

வரைக்கும் எல்லாரும் ரெண்டு அதட் அதட்னால கிளம்பியாவ தம்பி சேகர் என்ன பண்ணியான்னு தெரியல அவன வேலி முதல்ல பிரிஞ்சு போறத மூடிட்டு தூங்குவாவே நிரோஸ் நீ ரெடி ஆயிட்டியா ஆமா அரவிந்த் நான் எப்பவும் ரெடி ஆயிட்டேன் நிரோஸ் நம்ம பஸ்ல பக்கத்து பக்கத்து சீட்ல உட்கார்ந்துக்கலானே எனக்கு ஆசையா தான் இருக்கு அரவிந்த் ஆனா எங்க அக்கா பார்த்தா தான் என்ன சொல்லுவான்னு தெரியல அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நிரோஸ் நம்ம டூர் தான போறோம் அதனால யாரும் யார பத்தியே யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது அவங்க அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க

ஏங்கடி என்னையயப்பாவே ஆ உன் அக்கா கண்ணு முன்னால தான் நின்னுட்டிருக்கேன் வந்து பண்ணு கொண்ட